ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரீஜனலில் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமை காட்டுறதுக்காக, நான் கெத்து காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கெத்து. இது நிறைய பேருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, நிறைய பேருக்கு பிடிக்காத சத்தியமாக. ஏன் அப்படின்னா அந்த 65-70 லெவலுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சத்தியமாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறது அவங்களுக்கு சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் அடித்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சகிச்சிக்க தன்மை கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சகிச்சிக்கிற தன்மை இருக்குது. அதை சகிச்சு பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பிளேயர். நீங்கள் இந்த வீடியோவை இவர் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பிளேயர். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாட்டு, உங்களோட தாட்டு எப்படி அப்படின்னு தெரியல. என்னடா அவன் நூபு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோக்கன் வச்சு போயிட்டான், இன்னமும் டபுள் டோக்கன் வச்சு கிராண்ட் மாஸ்டர் போகாமல் இருக்காங்கன்னா அவங்க மனசில் அந்த பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைப்போ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பேரில் எடுக்கிற எதுக்கு அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ்க்காக இங்கே பாருங்கள். ஏன்னா ஹீல் பண்ணவே இல்லை இந்த தண்டக்காரங்க. இந்த ஸ்லம்பர் குயின் அக்கா சேனலில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்காத போய் பார்த்துங்க. இந்த அக்கா என்னை ஹீல் பண்ணாமல் ஜாலியாக விளையாண்டுது. ஏன் கையக்கா போய் எனிமி வரக்கா எனிமி வரக்கா அப்படின்னாலும் அது ஹீல் பண்ணவே இல்லை. என்ன அதில் தண்ணியில் வந்து செத்து வந்தோடனே தான் ஹீல் பண்ண ஆரம்பிச்சது. அந்தமாதிரி செம ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இந்த பொண்ணே ஹேக்கர்ன்றானுங்க அடப்பா அவங்களா. அது பாவம் கஷ்டப்பட்டு லைட்டு பகலமாக உட்காந்து இது பண்ணிட்டு விளாண்டுட்டு இருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் விளாண்டு கிராண்ட் மாஸ்டர் 90 இன்னும் 93 இல்லை 112 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் விளாட்லாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டேன். யார் விளாண்டாங்களோ விளாட்லையே அந்த ஐடியா அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் கிராண்ட் மாஸ்டர் இருக்குதான் கூட தெரியல எனக்கு. நான் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளாக் டவர் வந்துடும். ஏன்னா லூட் அடிச்சுட்டு யாருமே இல்லை அப்படின்ட்டு கிளாக் டவர் வந்துட்டோம். ஏன்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணி விளாட்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீனாவோட சிஸ்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவிங் பாயிண்ட் பூயாவுக்கு 300 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 பாயிண்ட் தான். நீங்கள் 10 கிலோ அடிச்சு 10th பிளேஸில் செத்தாலும் 200 பாயிண்ட். ஒரு கிலோமே அடிக்காமல் பூயா அடிச்சேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்போ யார் கெத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணி வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து. அதுவும் சர்வை பண்ணி எல்லா மேட்சுமே பூயா அடிக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரியாமலும் பிளேயர் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெத்துக்காக சொல்லலை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்லேயும் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இது பண்ணாமல் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருங்கப்பா. நான் இது வரைக்குமே யாரையுமே குறைச்சி எந்த வீடியோலையும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதே கிடையாது. அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான் அப்படின்றத நான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம். அதுக்கான ரியாக்ஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டேன். அது அதோட அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது ரீப்ளே பண்ணுறது வந்து என்னோடய வேலை கிடையாது. நான் வந்து உங்களோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌட் மூமெண்ட். நான் வந்து என்னோட எய்ம் என்னன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் வரணும் அப்பா. எப்பயாவது ஒரு சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா என் பேர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வரணும். நம்மளோட தமிழ்நாடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கணும். இவ்வளோ நாள் தான் இந்திக்காரன் வருவோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் என்னோட ஆசை. நான் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வலிக்கும், நிறைய பேருக்கு குத்தும், நிறைய பேருக்கு குடையும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தப்பு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அமையும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஜஸ்ட் இக்னோர். கேமாக பாருங்கள், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கிளாக் டவர் வந்துட்டோம். கிளாக் டவர் வந்தோன்னே எனிமே அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணிவிட்டு வரோம். ஒருத்தவங்க என் கண்ணில் மாட்டவே மாட்டேன். என்னடா இவங்க எல்லாத்தையும் கீழே சின்னேக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மூச்சு பிடிக்க பேசுனது ரொம்ப மூச்சு கொடுக்குறா சாமி. முடியலடா சாமி, எவ்வளோ நேரம் நானும் சமாளிக்கிறது நினைக்கி நல்ல மாதிரியே நடிக்கிறது சொல்லுங்கள். நான் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இல்லாமல் அதை எவ்வளோ சொன்னால் டபுள் டோக்கனை யூஸ் பண்ணி தான் கிராண்ட் மாஸ்டர். டே டபுள் டோக்கனை யூஸ் பண்ணி தானே கிராண்ட் மாஸ்டர் பண்ணேன். என்னோடய தமிழ்நில லைஃப் ஸ்டைல் லைவ்லேயே தமிழ்நிலையே டபுள் டோக்கன் போட்டு தானே அதனால் தமிழ்நிலையே போட்டேன். அது மறைச்சிட்டு என்னால் போட முடியும்ல டபுள் டோக்கனில். என்னோடய தமிழ்நிலையில் தமிழ்நிலாம் அந்த ஃப்ரண்ட் பேஜில் வரும்ல, அதுலேயே டபுள் டோக்கன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைவில் இருக்கும். லைவ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்னை பார்க்காதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க மட்டும்தான் அந்தமாரி பேசுவீங்க. ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துடலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் கோஆர்டினேஷன் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யார் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லுங்கள். அது ஒரு சமயத்துக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏர் ட்ராப் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன் அப்படின்னா ஏர் ட்ராப் போடும்போது 4-5 டீம் அப்படி கும்ப கும்பலாக வந்து பொக்கு பொக்கு பொக்குன்னு உங்களை குத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஏர் ட்ராப் எடுக்கிறதுல வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி டோக்கன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறது. உங்கள் டீம் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் ஸ்குவாடாக இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் எடுத்துருப்பாங்க. 4 ஸ்குவாட் வந்தாலும் நான் தார் மாதிரி அப்படி ஊதி விட்டுருண்டா அப்படின்றவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் எடுத்துருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா லாஸ்ட் மேட்சில் நம்ம லைவில் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் எடுத்துட்டு போய் போட்டு அது கூட போலி 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 போலின்னு வந்துட்டானுங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குலேருந்து நான் ஏர் ட்ராப் எடுக்கிறதுல
எதில் ஒரு ஒரு நல்லது நடந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்கும். ஸோ அதை இப்போ ஒரு எனிமே சாப்பிடுச்சுட்டா அது பார்க்கவே இல்லை, அதுக்கு பைத்திக்கிற மாதிரி பேசினே இருந்திருக்கான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு நினச்சா போயிட்டோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி, நன்றிகள் பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ பிவிஎஸ் ஆர்மி ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்றதுக்காக இந்த தமிழில் வச்சிருக்கோம். ஸோ கைஸ் உங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிவிஎஸ் ப்ரோ ஃபஸ்ட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா, எந்தெந்த கண்ணை யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ ஃபேக்ட்ரி ஃபிஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க யார் யாரெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பிள்ளையார போட்டு படுக்க போட்டு குத்து குத்துன்னு குத்திருப்போம், அதையும் பாருங்கள். அதில் வேறு லெவலில் கமெண்ட் ஃபன்னாக இருந்திருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 பேர் அலைவாக இருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ தான் அடிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி ஏகப்பட்ட பேர் சரியான ஹெட் ஷாட்டில் எக்ஸாம் ஹீட்டில் டபுள் டேமேஜில் வேறு லெவல் டபுள் டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயரில் வேறு லெவல் ஹெட் ஷாட் விழுது, டபுள் டேமேஜ்லேயும் வேறு லெவல் ஹெட் ஷாட் விழுது. ரெண்டு கண்ணிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறைஞ்சதும் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 ரேட்டிங் கொடுத்தா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ரேட்டிங் கொடுக்கலாம், ஜஸ்ட் 0.5 ரேட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இதுக்குன்றது எதுக்கு அப்படின்னா டபுள் டேமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 ரேட் ஆஃப் ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ரேட்டிங் நம்மளோட சேனலில் கொடுக்கப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸ்லம்பர் குயின் அக்கா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் நம்மளோட ஃபேவரட்டான FFT சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன் கைஸ், கன் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் என்னோட கன் கலெக்ஷன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவனோட சேனலையும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். அந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டேட்டி சொல்லியிருந்தா ப்ரோ எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னா நம்மளோட செல்ல குட்டிஸ் அங்கே போயிட்டு நான் தான் பிவிஎஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேனலுக்கு போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், FFT கேமிங் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை போய்ட்டு நீங்கள் போய்ட்டு பிவிஎஸ் ஆர்மி சேனல்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். சரி ஓகே, வளவலன்னு பேசாமல் என்னடா அந்த கிவ்வே மேட்டர், டெய்லி கிவ்வே மேட்டர் என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும்போது அந்த கமெண்ட் பார்த்தா, டெய் தம்பியே பிவிஎஸ் தம்பியே அந்த டெய்லி கிவ்வே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. கொடுக்குறேன்ப்பா, வெயிட் பண்ணுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ரியேட்டிவில் 8 மணிக்கு 4 லைவுக்கு வரேன், எல்லோரும் ரியேட்டிவ்க்கு வாங்க, கிவே வின் பண்ணுங்கள். அலோ கேரக்டர் ஏகப்பட்டது இருக்குது, இப்போ கூட லைவ் போயிட்டு தான் இருக்குது. ரியேட்டிவிக்கு வாங்க, அலோ கேரக்டர் நானே கொடுக்க போகிறேன். ஏக்கச்சக்கமான அலோ கேரக்டர் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்க போகிறேன் எப்படி கொடுக்க போகிறேன் யாருக்குமே தெரியாது, ஆனால் ரியேட்டிவில் கரெக்டாக கிவ்வே கொடுத்துருவேன். ஸோ வரவங்க வரலப்பா கிவ்வே வேணும் வாங்க, இல்லை வரதே வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிமி இருக்கான், இவனை வந்து முடிச்சு விட்ருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க அப்படின்னு ஒருத்த புஷ் பண்ணுவோம், ஒருத்த அட்டாக் பண்ணுவோம், ஒரு லாங் ரேஞ்சிலேருந்து கவர் கொடுப்பான். மீதி பேர் அவங்க லாக் ஆகிட்டா எழுப்பி கொடுத்துட்டு அவங்க கூட வந்து இந்த ஸ்லம்பர் குயின் அக்கா அனுப்பிச்சு விட்ருவோம். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிந்திஸ் பாய் புள்ளியும் அனுப்பிச்சு விட்ருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் முன்னாடி அனுப்பிச்சுட்டு நான் லாங் ரேஞ்சிலேருந்து நாங்கள் கவருக்கு கொடுத்து போனா நாங்களும் பெரிய ப்ரோ பிளேயர் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட் நடக்கும், புலி 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 புலின்னு வந்துருவானுங்க. இப்போ ஏட்ரப் அவனுக்கு போட்டு மாட்டிங்கன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பானுங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒருத்தன் ஓடுற நம்பர், டே திருட்டு குட்டி ஓடாதடா, டே என்கிட்ட இருந்து சாப்பிடாதே, ஓடாதடா தம்பி அப்படின்னா ஓடிப்பிட்டா, அடா டேடா ஓடிட்டானே, இப்போ தான் ஒன்றும் தான் முடியுதுன்னு அதுக்குள்ளே இவன் அடிக்கிறதுக்கு அந்த அக்கா போட்டுச்சு, அடாடாடா இந்த ஸ்லம்பர் குயின் அக்கா வேறு திட்டு குட்டியாக இருக்குது, என்னடா பண்ணுறது. வேறு லெவலில் செம்மையாக மேட்ச் போகுது, செம்ம கோஆர்டினேஷன் டீம், வேறு லெவல் டீம். நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வை பண்ணுவோம், அந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்கன்னா நாங்கள் வந்து மொரட்டு சர்வேனா அந்த மாதிரி சர்வே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு தான் விளையாண்டுட்டு இருப்போம். நீங்கள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ரியேட்டிவில் லைவ் வருது கைஸ், இன்னைக்கு 8 மணிக்கு மறந்துடாதீங்க. ஏன்டா ரியேட்டிவ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்களா, ரியேட்டிவில் லைவ் வரும் கைஸ், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அளவு கேரக்டர் கொடுக்குறமே, அளவு கேரக்டர் மட்டும் இல்லாமல் எமௌண்ட்டும் கொடுக்குறோம், அளவு கேரக்டருக்கும் வர மாட்டிங்களா, அதனால் எமௌண்ட்டும் கொடுக்குறோம். எமௌண்ட் மட்டும் கொடுத்தாலே நீங்கள் வந்து அது யாரும் அவன் உள்ளே உட்காந்துருக்குறேன், பேச விடுறேடா திட்டுக்குட்டி, உள்ளே எது பதுங்கி நிற்கிறேன், இங்கே வா மேலே எவனோ இருக்கிறான் பொழுது, இருங்க வரேன், எங்கே இருக்கிறான் மேலே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கான், எவனுமே இல்லையா. சரி ஓகே, வெளியே எவனோ இருக்கிறான் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ அடிச்சு வச்சிருக்கோம், வேறு லெவலில் கிராண்ட் மாஸ்டர் வந்து 5 கிலோ அடிக்கிறதுலாம் வேறு லெவல் மொரட்டு சர்வே. இது எங்கெல்லாம் பார்த்தா சர்வே பண்ணுற மாதிரி இருக்குது, நாங்கள் மட்டும் போய் நேர்ப்போம், எங்கள் ரூட்டில் எவனா வந்தனா கிளியர் பண்ணிட்டு போய் நேர்ப்போம். மற்றபடி நல்ல ரொம்ப சிறப்பான லாபி வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிப்போம், இடம் பொருள் லேவலில் வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிப்போம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டு சர்வே எல்லா மாதிரி போய் உட்கார மச்சான் அப்படின்னா உட்கார மாட்டோம், இங்கே தான் இருக்கிறான், என்ன மாதிரி சட்டை போட்டுருக்கிறான், டே நான் அதுன்னு என்னமே சட்டை போட்டு வர்றது, டேமிட் நான் மட்டும்தான் சந்த மாதிரி சட்டை போடுவேன், இன்னொருத்தன் வரும்போது பக்கு பக்குன்னு இருக்குது. ஓகே கைஸ், இந்த மேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கிளைமேக்ஸே வரலப்பா, இருங்கப்பா, கிளைமேக்ஸில் வேறு லெவலில் பண்ணியிருப்போம், அதையும் பார்த்துருப்போங்க. அந்த கிளைமேக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம கிளைமேக்ஸ் வந்திருக்கோம், நம்ம அவ்வளோ ஒருத்தன் நாக் பண்ணிட்டான், இந்த கிளைமேக்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதான் பார்த்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஒருத்தன் நாக் ஆகிட்டான், நாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெட் ஷாட் செம்ம ஹெட் ஷாட் விட்டுடும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்கணும், நாக் ஆகிட்டான் இல்லையா, ஹீல் பண்ணலாமா ஹீல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடணும். கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீல் பண்ண போகணும், ஆனால் அந்த சுரம்பர் குயின் அக்காவை அட்டாக் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடணும். நம்மளை அடி விடாத அளவுக்கு நம்ம போய்ட்டு தடுக்க ஹீல் பண்ணி விட்டுடு, டே மச்சா நீ எப்படியாவது குளூவால் போட்டு தப்பிச்சுக்கோ, இதுக்கப்புறம் உன்னோட
தரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனிமி அட்டாக் பண்றதுக்கு போயிடணும். அது எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஒருத்தர் நாக்கு, இங்கே ஒருத்தர் நாக் பண்ணால் அதுக்கும் கீழே வரல, இங்கே ஒருத்தர் நாக் பண்ணால் அதுக்கும் கீழே வரல. அதுக்கப்புறம் வெறி ஆகி ஜட்டி அவுத்து போட்டு ஓட ஆரம்பித்தேன். ஓட ஆரம்பித்து ஏகிரி இங்கே ஒருத்தனை போட்டேன். போட்டதுக்கு இல்லாமல் மண்டையில என்ன தேவையில்லாமல் இப்போ எகிரிடுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீகால் ஆகிடுது MP40. ஸோ எனக்கு கவர் கொடுக்கறதுக்கு என்னோடய மச்சர்கள் வந்து விட்டார்கள். இவங்க அக்கா ஸ்லம்பர் குயின் அக்காவை பிவிஎஸ்ஐ காப்பாத்திய ஸ்லம்பர் குயின் அக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வச்சிடலாமான்னு யோசிச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடியல, வேறு வழி இல்லை. அங்கே ஒருத்தன் எங்காலே நாக் பண்ணிட்டாப்புல, அதுக்கப்புறம் இவனை இவனை விட்டா ஹீல் பண்ண ஹீல் பண்ணிவிடுவாங்க சொல்லிட்டு எனிமி நினச்சி நம்பால் நினச்சி இவனை ஹீல் பண்ணுறது போய் நின்றுனா அடடா இவன் எனிமியாக இருக்கிறானே அப்படி அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. அடாடா பைத்தியக்கார பயலே இது எனிமிடா இவனை போடுற முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எனிமியை போய் அடிக்க ஆரம்பிச்சு இது ரொம்ப 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 மூச்சு விடாமல் போய் செஞ்சதில்ல, நீங்கள் லைக் பண்ணிட்டு போங்கப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனை இருங்க போய் போட்டு பூயா அடிச்சு விட்ருவோம். பூயா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பூயா எப்படி கைஸ் சூப்பராக வேறு லெவலில். ஸோ கைஸ் மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். 30% பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துருக்கீங்க. சீக்கிரம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ரியோட்டிவில் கிவ்வே வந்துருங்க. 8 மணிக்கு கிவ்வே இருக்கு கைஸ் மறந்துடாதுங்க. 8 மணிக்கு அவ்வளோ கேரக்டர் கிவ்வே இருக்குது, எக்கச்சக்கமான கிவ்வே இருக்குது கைஸ் வந்துருங்க. பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ். நம்ம தான் ஃபஸ்ட்டு, மற்றவங்களாம் நெக்ஸ்ட்டு. பை பை.